கள்ளிடைக்குறிச்சியில் கபசூர குடிநீர் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் கள்ளிடைக்குறிச்சி சரக்கல் தெரு நேதாஜி வாரியர்ஸ் மற்றும் இயக்கம் சாரா இளைஞர் அணியினர் இணைந்து சரக்கல் மேட்டு தெருவில் உள்ள கோவிலில் வைத்து மற்றும் வீதி வீதியாக சைக்கிளில் வைத்து ஒலிபெருக்கி மூலம் கொரோனா இரண்டாம் அலையின் தாக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நேதாஜி வாரியர்ஸ் தலைவர் சோனா கணேசன், திமுக வார்டு செயலாளர்கள் சிவன் பாண்டியன் மற்றும் சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக நகர செயலாளரும் கல்லிடை சிறப்பு நிலை பேரூராட்சி முன்னாள் தலைவருமான இசக்கி பாண்டியன் முன்னிலை வகித்து துவக்கி வைத்தார். மேலும் இதில் இயக்கம் சாரா இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் A to Z அமீன், நேதாஜி வாரியர்ஸ் இளைஞர்கள் முருகன், கோபி விநாயகம், சக்தி கணேஷ், இசக்கி மனோ, திரவியம், சுந்தர், சிவா, கார்த்திக், தளபதி குமார், அருணாச்சலம், பாலா மற்றும் லட்சுமணன் உள்ளிட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து சுமார் 20 லிட்டர் கபசுர குடிநீரை சுமார் 1000-க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கினர். பொதுமக்களும் பருகி தாங்கள் வீடுகளுக்கும் வாங்கி சென்றனர். இதுகுறித்து கள்ளிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி முன்னாள் தலைவருமான திமுக நகர செயலாளருமான இசக்கி பாண்டியன் நமது நிருபர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தலகா கள்ளிடைக்குறிச்சி பேரூராட்சி பகுதி சரக்கல் தெருவில் நேதாஜி இளைஞரணியை சார்ந்த இளைஞர்கள் இந்த பகுதியை சேர்ந்த 1000 பேருக்கு கபசுர குடிநீர் இன்று வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கபசுர குடிநீரை குடித்து அருகில் உள்ள அனைவருக்கும் அதை பகிர்ந்து நோயில்லா சுகாதாரமான வாழ்க்கையை கொரோனாவை ஒழிப்பதற்கு நீங்கள் எப்போதும் இதை நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே இந்த கபசுர குடிநீரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினசரி பருகி உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று இதை ஏற்பாடு செய்த நேதாஜி இளைஞரணி சரக்கல் தெரு இளைஞர்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரியப்படுத்தி பொதுமக்கள் சமூக இடைவெளியுடன் அதிகமாக வெளியில் செல்லாமல் சுகாதாரத்துடன் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.